வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தாய் பாசம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு என்னவோ ரொம்ப சோர்வா இருந்தது ராதாவுக்கு. சமையல் செய்யற ஆர்வம் அவளுக்கு சுத்தமா இல்ல. ஆனா வேற வழி இல்லாம சமைச்சுக்கிட்டு இருந்தா. அதனால கவன குறைவுல குழம்புல ரெண்டு தரம் உப்பு போட்டுட்டா. குடிச்சு பார்த்தா வாயில வைக்க முடியல, உப்பு கரைச்சது. குழம்புல உப்பு அதிகமானா உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நறுக்கி போட்டா சரியாயிடும்னு அவ அம்மா மகேஸ்வரி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. தன்னைத்தானே நொந்துகிட்டு உருளைக்கிழங்க எடுத்து தோல் சீவிக்கிட்டு இருந்தா ராதா. பாவம், அன்னைக்கு அவளுக்கு சமையல் சரியாவே வரல. எதையும் முழு ஈடுபாட்டோட செஞ்சாதான் சிறப்பா வரும். கடமைக்கேன்னு செஞ்சா இப்படித்தான் போராட வேண்டியிருக்கும். ராதாவுக்கு சின்ன வயசுல இருந்தே சமையலறை சமையல் வேலைகள்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா கல்யாணம் ஆனதும் அவ அதிக நேரம் இருந்த இடம் சமையலறைதான். வசதியான வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா சமையலுக்கு வீட்டு வேலைக்கு தோட்டத்துக்குன்னு தனித்தனியா ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா ராதாவோட புகுந்த வீடு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது. ராதாவோட அப்பா இறந்ததும் அவளையும் அவ அம்மா மகேஸ்வரியையும் ஆதரிச்சு பாதுகாப்பு கொடுத்து நல்லா பாத்துக்கிட்டது ராதாவோட தாய் மாமன் முருகேசன் தான். அவரோட நெருங்கிய நண்பர் விருத்தாச்சலத்தோட மகனான சுந்தருக்குத்தான் ராதாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ராதாவுக்கு 12 வயசு இருக்கும் போது அவளோட அப்பா இறந்து போயிட்டாரு. ராதாவும் மகேஸ்வரியும் திக்கு தெரியாத காட்டுல நிக்கிற மாதிரி தவிச்சாங்க. அன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதரவும் ஆறுதலும் தந்தவரு முருகேச மாமாதான். ராதா நல்லா படிச்சா ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. முருகேசனும் முகம் சுளிக்காம படிக்க வச்சாரு. படிப்பு முடிஞ்சதும் பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. முருகேச மனைவி காமாட்சி குணந்தா கொஞ்சம் மாறுபட்டது. மகேஸ்வரியும் ராதாவும் அங்க இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. இருந்தாலும் புருஷன் முருகேசனுக்கு பயந்து அமைதியா இருந்தா. இருந்தாலும் தன்னோட எதிர்ப்ப சொற்கள்ல காட்டாம செயல காட்டுனா காமாட்சி. சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி மகேஸ்வரிய நடத்தினா. ஆனா பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாது. நீ வைக்கிற மீன் குழம்புனா உங்க அண்ணனுக்கு உசுறு. அதனால நீயே சமையல் பண்ணிடுறியா? நீ பாத்திரம் கழுவுனாதான் பாத்திரம் எல்லாம் புதுசு மாதிரி மின்னுது. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. தப்பா நினைச்சுக்காம வீட்டை சுத்தம் பண்ணிடுறியா அப்படின்னு புகழ்ந்து பேசி அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு எல்லா வேலைகளையும் மகேஸ்வரி தலையில கட்டிடுவா காமாட்சி. இது எல்லாத்தையும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மகேஸ்வரி இருந்தா. அவளோட ஒரே லட்சியம் ராதாவோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கணும். அதுக்காக அவ எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாரா இருந்தா. அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு எப்படியாவது படிச்சு முடிச்சு வேலைக்கு போயி அம்மாவை தன்னோட வச்சு பாத்துக்கணும். அம்மாவுக்கு இந்த அடிமைத்தனமான வேலைக்காரி உத்தியோகத்துல இருந்து விடுதலை தரணும் அப்படின்னு மனசுக்குள்ள சங்கல்பம் இட்டா ராதா. அதனால நல்லா படிச்சு முடிச்சா இனி வேலைக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா எதிர்பாராத விதமா முருகேசன் மூலம் வரன் வந்தது. அவரோட நண்பர் விருத்தாச்சலத்தோட பையன் சுந்தர் தான் மாப்பிள்ள. அப்பா இல்லாம நெருக்கதியா நின்ன தன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச முருகேச மாமா பேச்ச அவளால மீற முடியல. தனக்கு திருமணம் நடந்து புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தாதான் அம்மா மகேஸ்வரிக்கும் பூர்ண திருப்தியா இருக்கும் அப்படின்னு ராதா புரிஞ்சுகிட்டா. தனக்காகவே வாழ்ந்த அம்மா மாமா இவங்களுக்காக நாம எதையும் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட கனவை மனசுக்குள்ள போட்டு புதைச்சுக்கிட்டா. திருமணத்துக்கு சம்மதம் சொன்னா. ராதா சுந்தர் திருமணம் சீரும் சிறப்புமா நடந்தது. வருஷங்கள் ஓடிச்சு ராதா சுந்தர் தம்பதிகளுக்கு ஒரு மகன் பிறந்தான். பேரு ரகு. இப்போ ரகுவுக்கு அரையாண்டு லீவு. அதனால ரகுவை கூட்டிக்கிட்டு அம்மா மாமாவை பார்க்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கா ராதா. அம்மா மகேஸ்வரி பேரே ரகு பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக கோவிலுக்கு போயிருக்கா. புகுந்த வீட்டுலதான் சமையல் அறைய கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். பிறந்த வீட்லயாவது நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா அம்மா கோவிலுக்கு போயிட்டா. அத்தை காமாட்சி வழக்கம் போல முடியல அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஹால்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கா.
அம்மா பாவம், இப்படி கோவில் குளம்னு போனாதான் சமையல் அறையிலிருந்து ஓய்வு கிடைக்கும். இந்த அத்தைக்கு என்ன, கொஞ்சம் கூட மாட உதவி செய்யலாம் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சமையல் பண்ணா ராதா. முன்னாடியெல்லாம் ராதா படிச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது பாடம் புரியலைனா மாமா முருகேசன் அவராவே வழிய வந்து உதவி பண்ணுவாரு. என்னடா ராதா கண்ணு புரியலையா, குடு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி புக்ஸ வாங்கி பாப்பாரு. வாத்தியார் கண்கள்ல சட்டுன்னு தெரியற தப்பு மாதிரி ராதா செய்யற தப்பும் ஏன் அவளுக்கு பாடம் புரியலன்றதையும் முருகேசன் ஒரே நொடியில கண்டுபிடிச்சிருவாரு. தெளிவா நிதானமா சொல்லி கொடுப்பாரு. அது வரைக்கும் ஒண்ணுமே புரியாம இருந்த பாடம் கூட இப்போ தெளிவா புரியற மாதிரி இருக்கும் ராதாவுக்கு. படிக்கிற காலத்துல ப்ராஜெக்ட் பண்றப்ப கூட என் மருமக கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் முருகேசனையே செஞ்சு கொடுப்பாரு. சமையலற பக்கம் ராதா போகாம இருந்ததுக்கு முருகேசனும் ஒரு காரணம். என் மருமக கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒன்ன தவிர அவரு வேற எதையும் நினைச்சதில்ல. முருகேசன் காமாட்சிக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு சாந்தி. சாந்திக்கு அப்பாவா நான் இருக்கேன் ராதாவுக்கு அப்படின்ற கேள்வி முருகேசன் மனசுல தோணும் போதெல்லாம் ராதா மேல பரிதாபமும் பாசமும் அதிகமாகும். தன் மக சாந்திய விட ராதாவுக்கு ஒரு பங்கு அதிகமாவே செஞ்சாரு முருகேச மாமா. காமாட்சிக்கும் ராதாவை பிடிக்கும், இருந்தாலும் ஒரு இனம் புரியாத ஈகோ காமாட்சியோட குணத்தை மாத்திருச்சு. இப்ப கூட அத்தை அப்படியேதான் இருக்கா, ஆனா மாமா முருகேசன் தான் ரொம்ப மாறிட்டாரு. மகாபாரதம், ராமாயணம், ஐம்பெருங்காப்பியங்கள், திருப்பாவை, திருவம்பாவை, சிவபுராணம், தேவாரம், திருவாசகம்னு ஆன்மீக புத்தகங்கள்ல மூழ்கிட்டாரு. இத பார்த்த ராதா முருகேசன் கிட்ட கேட்டா, என்ன மாமா ஆளே மாறிட்டீங்க, ஒரே ஆன்மீக புக்ஸா இருக்கு. ஆமாமா, இதுவரை குடும்பம், வேலை, வருமானம், காசு, வரவு செலவுனே வாழ்ந்துட்டேன். இனிமேலாவது எனக்காக வாழப்போறேன். என் மனசு நிம்மதிக்காகவும் என் ஆத்ம திருப்திக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் வாழப்போறேன். ஆன்மீக சுகத்துலதான் ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இறைவனோட நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு முருகேசன் மாமா. ஆன்மீக புக்ஸ படிக்க படிக்க அதோட பக்தி உணர்வுலையும் இலக்கிய சுவையிலையும் மெய்மறந்து போயிட்டாரு முருகேசன். புகுந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு ராதா வந்து சொன்னா கூட முருகேசன் பெருசா கண்டுக்க மாட்டாரு. காலம் எல்லாத்தையும் மாத்தும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தெய்வ பக்தியில மூழ்கிடுவாரு. மாமா எவ்வளவு மாறிட்டாரு. மாமா மட்டும் இல்ல, மாமாவோட பொண்ணு சாந்தியும் அப்படித்தான். சாந்திய உள்ளூர் மாப்பிள்ளைக்குத்தான் கட்டி கொடுத்தாரு முருகேசன். மாப்பிள்ளையோட பேரு சாமிநாதன். மகளை வெளியூர்ல கட்டி கொடுத்துட்டு மகளை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்றதுக்காக உள்ளூர்லயே நல்ல மாப்பிள்ள கிடைக்கட்டும், கல்யாணத்தை ஜாம் ஜாமு நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சாரு முருகேசன். அப்பதான் தன்னோட வீட்டை மாத்தி கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல இன்ஜினியரா தேடினாரு முருகேசன். அப்பதான் சாமிநாதனோட அறிமுகம் கிடைச்சது. சாமிநாதன் தான் அந்த ஊர்லயே புகழ் பெற்ற இன்ஜினியர். சாமிநாதனை பத்தி விசாரிக்கும் போதுதான் அவன் தூரத்து உறவினரோட பையன் அப்படின்னு தெரிய வந்தது. சொந்த ஊர்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு சாமிநாதன் படிப்படியா முன்னேறிட்டு வரான் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டாரு முருகேசன். வீட்டு கட்டட வேலை சம்பந்தமா அடிக்கடி சாமிநாதனை சந்திச்சு பேசினாரு முருகேசன். அப்படி சந்திச்சு பேசும் போதெல்லாம் சாமிநாதனோட உழைப்பு, சுறுசுறுப்பு, பண்பு, மரியாதை எல்லாத்தையும் பார்த்தாரு முருகேசன். அதே மாதிரி வீட்டுல நடக்கிற கட்டட வேலை காரணமா அடிக்கடி சாமிநாதன் முருகேசன் வீட்டுக்கு வந்தான். சாந்தியோட அழகும் குணமும் நடத்தையும் சாமிநாதனுக்கு பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, ரெண்டு வீட்டாரும் கலந்து பேசி நல்ல முகூர்த்த நாள்ல சாந்தி சாமிநாதன் கல்யாணம் சீரும் சிறப்புமா நடந்து முடிஞ்சது. சாமிநாதன் கடுமையா உழைச்சான், பல கட்டிடங்களை கட்டுனான். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்னு பல தொழில்களை செஞ்சு பெரும் செல்வந்தர் ஆகிட்டான். காமாட்சி மாதிரி இல்ல சாந்தி, இயல்பாவே ராதாவை சாந்திக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா சாந்திக்கு ராதா மேல தனி பிரியமே உண்டு. ராதாவுக்கு உடம்பு சரியில்லைனா
சாந்தி துடிச்சு போயிருவா. ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள்ல சாந்தியோட ஹோம்ஒர்க்க ராதா தான் முடிச்சு கொடுப்பா. ராதா ஃபேஷன் டிசைனிங் பண்ணும்போது தன்னால முடிஞ்ச உதவிகளை சாந்தி ராதாவுக்கு செஞ்சா. ஆனா இப்போல்லாம் சாந்தி அப்படி இல்ல, ரொம்ப மாறிட்டா. சில மாசங்களுக்கு முன்னாடி அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு பிரைவேட் கம்பெனி மூலம் சாமிநாதனுக்கு கிடைச்சது. அதுக்காக ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க சாமிநாதனும் சாந்தியும். அதுக்கு ராதாவும் குடும்பத்தோட வந்திருந்தா. அந்த விருந்து ரொம்ப பிரமாதமா நடந்தது. ஸ்கார்பியோ கிளாசிக் கார்ல வந்து இறங்கினா சாந்தி. சாமிநாதனோட ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ், பிரைவேட் கம்பெனி முதலாளி, அவரோட குடும்ப உறுப்பினர்கள்னு எல்லாரும் சாந்தி கிட்ட மரியாதையா நடந்துகிட்டாங்க. மேடம் மேடம்னு அவங்க மரியாதையோட பேசுறத பார்த்து உள்ளம் பூரிச்சு போனா சாந்தி. அது வரைக்கும் சாமிநாதனை ஏன் புருஷன், ஏன் வீட்டுக்காரரு, ஏன் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருந்தவ இப்ப எல்லாம் இன்ஜினியர் வந்துட்டாரு, இன்ஜினியர் போன் பேசுறாரு, இன்ஜினியர் சாப்பிடறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சாந்தி முன்னாடி மாதிரி ராதாவை பார்க்க அவ வீட்டுக்கு வர்றதும் இல்ல, அவ கூட போன்ல அடிக்கடி பேசுறதும் இல்ல. மாதர் சங்கம் போக வேண்டியிருந்தது. ரோட்ரி கிளப்ல ஒரு முக்கியமான வேலை, மாதர் சங்க தலைவி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், ஸ்கூலுக்கு என்னையும் அவரையும் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. இப்படி தன்னை பத்தி பெருமை அடிச்சுக்கவே இப்பெல்லாம் சாந்திக்கு நேரம் சரியா இருந்தது. இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே சமையல் பண்ணா ராதா. காய் நறுக்கும் போது காயோட சேர்ந்து கையையும் வெட்டிக்கிட்டா ராதா. ரத்தம் கொட்டுச்சு. உடனே பைப்புல கைய நீட்டி கழுவுனா. அப்புறம் துணியால வெட்டப்பட்ட இடத்த கட்டுனா. சத்தம் கேட்டு அத்தை காமாட்சி வந்தா. என்னாச்சு, கைய வெட்டிக்கிட்டேன் அத்தை, பார்த்து பண்ண வேண்டியதானே. சரி சரி, பார்த்து பொறுமையா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிவி முன்னாடி போய் உட்கார்ந்துட்டா. அப்பதான் சாந்தி எதேச்சையா போன் பண்ணா. காமாட்சி தான் அட்டன் பண்ணி பேசுனா. ராதா கைய வெட்டிக்கிட்ட விஷயத்த சொன்னா காமாட்சி. உடனே சாந்தி ராதா கிட்ட பேசினா. ஹலோ ராதா, கைய வெட்டிக்கிட்டியாமே, பார்த்து வேலை செய்யக்கூடாதா? சமையல் வேலை பார்க்கும்போது முழு கவனமும் அதுல இருக்கணும். இல்லைன்னா இப்படித்தான் கைய வெட்டிக்கணும், இல்ல அடுப்புல சுட்டுக்கணும். இதுக்குத்தான் நான் அந்த பக்கமே போறதில்ல. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் ஹஸ்பண்ட் சமையலுக்குன்னு ஒரு ஆளை வேலைக்கு வச்சிட்டாரு. அந்த அம்மா பேரு அஞ்சல. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா சமைக்கிறாங்க. பாவம், நீ என்ன பண்ணுவ? உன் புருஷன் வாங்குற சம்பளம் வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்கும். இதுல நீ எங்க வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியும்? சரி சரி, பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டா சாந்தி. என்னவோ பிறந்ததுல இருந்தே வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு பணக்காரியா வாழ்ந்த மாதிரி பேசுறாளே. சொந்த வீட்டுல நம்ம வீட்டு ஆட்களுக்காக சமைக்கிறது கூட கேவலமான விஷயம் மாதிரி பேசுறாளே. சாந்தி இப்போ சாதாரண சாந்தி இல்ல, இல்ல மேடம் சாந்தி இல்ல. அதான் பழசெல்லாம் மறந்து போச்சு போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா ராதா. அப்போ அவளோட செல்போன் அடிச்சது. அவ புருஷன் சுந்தர் தான் போன் பண்ணியிருந்தான். வழக்கம் போல நலம் விசாரிச்சுட்டு அப்புறம் கைய வெட்டிக்கிட்டது பத்தி சொன்னா ராதா. பார்த்து வேலை செய்யக்கூடாதா? ஆமா, உனக்கு தான் சமையல் பண்றதே பிடிக்காதே. அப்புறம் நீ ஏன் சமைக்கிற? உங்க மாமா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு தானே போன, இப்போ அங்கேயும் போய் சமைக்கிற? அப்போ எங்க வீட்டு ஆட்களுக்கு சமைக்கணும்னா தான் உனக்கு கஷ்டமா இருக்கும். உங்க வீட்டு ஆட்களுக்கு சமைக்கணும்னா உனக்கு கஷ்டமா இருக்காது அப்படின்னு சுந்தர் கேட்டதும் ராதா திகச்சு போயிட்டா. பிரச்சனை வேறு வடிவம் எடுக்குதே, இத முதல்ல தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு சுந்தர் கிட்ட ராதா சொன்னா. இல்லைங்க, இவ்வளவு நாள் நான் ரெஸ்ட்ல தான் இருந்தேன், அம்மா தான் சமையல் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம ரகு பேர்ல அர்ச்சனை பண்ண அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க, அதான் நான் சமையல் பண்ணேன். இப்ப மட்டும்தான் நான் சமைப்பேன், அப்புறம் மதியம் ராத்திரிக்கெல்லாம் அம்மா தான் சமைப்பாங்க. சரி சரி, பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டான் சுந்தர். கல்யாணம் ஆன புதுசுல ராதாவோட கால் தரையில பட்டாலே துடிதுடிச்சு போவான் சுந்தர். தங்கத்தட்டுல வச்சு தாங்காத குறையா சுந்தர் ராதாவை பாத்துக்கிட்டான்.
ஆபீஸுக்கு பஸ்ல போயிட்டு வர்றது சுந்தருக்கு சிரமமா இருந்தது. வண்டி வாங்கலான்ற பேச்சு வரும்போதெல்லாம் இஎம்ஐன்ற ஒத்த வார்த்தையை சொல்லி சுந்தரோட அப்பா விருத்தாச்சலம் மறுத்துருவாரு. சுந்தர் பைக்கெல்லாம் அனாவசிய செலவு, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், இன்சூரன்ஸ் வருஷா வருஷம் கட்டணும், பெட்ரோல் போடணும், இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்கு. இதே இது பஸ்ல போனா எவ்வளவு காசு மிச்சம் தெரியுமா? நாம மிடில் கிளாஸ், வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு விருத்தாச்சலம். ராதாதான் புருஷன் சுந்தருக்காக மாமனார் கிட்ட பேசினா. மாமா, உங்க அனுபவம் என் வயசு, நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் என் மனசுல பட்டத சொல்றேன். பாவம் மாமா, அவரு அவர் கூட வேலை பாக்குற எல்லாரும் பைக்ல வரும்போது அவர் மட்டும் இப்படி பஸ்ல போறது அவருக்கு சங்கடமா இருக்காதா? அது மட்டும் இல்ல, வேலை விஷயமா வெளியில அனுப்புறாங்க, அப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வண்டிய ஓசி வாங்கிக்கிட்டு போறது நல்லாவா இருக்கு? அவருக்கு அவர் மேலேயே ஒரு கான்பிடென்ட் வரணும் மாமா, அப்பதான் அவரால அவரு பாக்குற வேலையில நல்ல நிலைமைக்கு வர முடியும். சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரி, காசுக்கு எங்க போறது, மாச மாசம் இஎம்ஐ யாரு கட்டுறது? இஎம்ஐ வேண்டாம் மாமா, என் நகைய தரேன், அத அடகு வச்சு பணத்தை ரெடி பண்ணிக்கலாம், பணத்தை மொத்தமா கொடுத்து பைக் வாங்கிக்கலாம், ஒரு வருஷத்துல நகைய உங்க பையன் மீட்டு கொடுத்துருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ராதா சொன்னதும் விருத்தாச்சலம் சம்மதிச்சாரு. ராதாவோட நகைய அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணா சுந்தர். புது பைக்கு வாங்கினா. நாட்கள் ஓடுச்சு, ராதா கர்ப்பமானா. அன்னையில இருந்து ராதாவை உள்ளங்கையில வச்சு தாங்கினா. அவ வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. அவ எள்ளுனா என்னையா இருந்தா சுந்தர். ராதா சொன்னது மாதிரி ஆபீஸ்ல கடுமையா உழைச்சு ஓவர் டைம் பார்த்து ராதாவோட நகைய ஒரு வருஷத்துல திருப்பிட்டான் சுந்தர். ராகு பிறந்தான், சுந்தருக்கு பதவி உயர்வு கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமா சுந்தர் மாறினா. ராதா எது கேட்டாலும் சலிச்சுக்கிட்டான். ராதா சுந்தருக்கு போன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஏதாவது கடையில வாங்கிட்டு வர சொன்னா, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? உனக்கு வேண்டியதை நீ வாங்கிக்க மாட்டியா? எல்லாத்துக்கும் நான் தான் வரணுமா? உனக்கு நம்ம பையனுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்து பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டு ராதாவை குறை சொல்லி திட்ட ஆரம்பிச்சான். அன்னையில இருந்து அவன்கிட்ட வேலை சொல்றத ராதா குறைச்சுக்கிட்டே வந்தா. இப்படி தன்னோட புருஷன் சுந்தர பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போது கையில பக்தி பாடல் புத்தகத்தோட மாமா முருகேசன் வந்தாரு. ஏண்டாமா, பார்த்து செய்யக்கூடாதா? இப்படியா சமையல் பண்ணுவ? இவ்வளவு வயசாயிருச்சு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கியே. உங்க அம்மாவை பாரு, எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு, கவனமா வேலைய பாரு அப்படின்னு சலிப்போட சொல்லிட்டு மறுபடியும் பக்தி பாட்டுக்குள்ள முழுகிட்டாரு முருகேசன். இப்படி மாமாவுல ஆரம்பிச்சு புருஷன் வர எல்லாரும் மாறிட்டாங்களே அப்படின்னு ராதா யோசிச்சுட்டு இருக்கும் போது கோவிலுக்கு போன மகேஸ்வரி வந்தா. கையில கட்டோட சமையல் அறையில வேலை பார்த்துட்டு இருக்கோம் ராதாவை பார்த்து கேட்டா. ராதா கண்ணு, என்னடா ஆச்சு, கையில என்ன கட்டு அப்படின்னு பதறி போயி ராதாவோட கைய பிடிச்சு பார்த்தா மகேஸ்வரி. பாட்டி, காய் நறுக்கும் போது அம்மா கைய கட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ராதாவுக்காக அவ பெத்த மக ரகு மகேஸ்வரி கிட்ட சொன்னான். மகேஸ்வரி திடுக்கிட்டு போனா. பரிவோட ராதாவோட கைய தடவி விட்டபடி சொன்னா, ஏமா இப்படி கவனம் இல்லாம இருக்கலாமா? நீ எப்பவும் இப்படி இருக்க மாட்டியே, ஜாக்கிரதையா கவனமா இருப்பியே. நீ எவ்வளவு புத்திசாலியான பொண்ணு, படிக்கிற காலத்துல எவ்வளவு கவனமா பொறுப்பா இருப்ப, இப்படி நீ இருந்ததே இல்லையேடா, ரொம்ப வலிக்குதாடா, வேற எங்காவது காய இருக்கா, இல்ல இந்த ஒரு இடம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கண்ணீரை தன்னோட முந்தானையால தொடச்சா மகேஸ்வரி. இல்லம்மா, இந்த ஒரு இடம்தான், சின்ன காயந்தான், அழுகாதம்மா. சரிம்மா, நான் போயி ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயி ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து ராதாவுக்கு போட்டு விட்டா மகேஸ்வரி. அப்புறம் சொன்னா, நீ போயி ரெஸ்டடு, சரியாயிடும், நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராதாவை பார்த்து சொல்லிட்டு பேரன் ரகுவை பார்த்து மகேஸ்வரி சொன்னா, ரகு அம்மாவை தொந்தரவு பண்ண கூடாது, எதா இருந்தாலும் பாட்டி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறைக்குள்ள போனா மகேஸ்வரி. ராதா அம்மாவை பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருந்தா. பல வருஷங்களுக்கு முன்னாடி ராதா ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. ஹோம்ஒர்க் செய்யறதுக்காக பென்சில ஷார்ப் பண்ண போனா. அப்பதான் கவனிச்சா அவளோட ஷார்ப்னர் காணாம போனத. சரி, ஹோம்ஒர்க் செய்யணுமே, வேற வழி இல்ல, அதனால
பென்சில பிளேடால சீவ்னா, இதே மாதிரிதான் கைய வெட்டிக்கிட்டா, இதே மாதிரிதான் அன்னைக்கும் அம்மா மகேஸ்வரி பதறினா, துடிச்சா, அழுதா, ஆயின்மெண்ட் போட்டு விட்டா. மறுநாள் ஸ்கூலுக்கு ராதாவை அனுப்பவே இல்லை. காயம் ஆறுன பிறகுதான் ஸ்கூலுக்கு ராதாவை அனுப்புனா. அந்த காட்சி எல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸா இப்ப ராதாவோட மனசுல ஒரு வண்ணப்படமா ஓடுச்சு. மாமா முரியேசன்ல இருந்து புருஷன் சுந்தர் வரைக்கும் எல்லாரும் ஒரு கட்டத்துல மாறிட்டாங்க. ஆனா மாறாம இருக்கிறது அம்மா மட்டும்தான். அம்மா மகேஸ்வரிக்கு ராதா என்னைக்குமே சின்ன பிள்ளைதான், குழந்தைதான், தாய்ப்பாசம் ஒண்ணுதான், என்னைக்குமே மாறாதது அப்படின்னு நினைச்சு கண்லிருந்து வடிஞ்ச கண்ணீரை ராதா தொடச்சுக்கிட்டா. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.